ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் ஆயிரம் பேர்கள் சீரந்தோ ஆண்டவர் இயேசுனி ஆண்டவர் இயேசுனிரே ஆயிரம் பேர்களில் ஆண்டவரே சுனீர் விடி வெள்ளியே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் மாந்தர்கள் போற்றிடும் தேவன் மகிமை தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் மாந்தர்கள் போற்றிடும் தேவன் மகிமை தேவன் மகிமை தேவன் நீரே முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முழங்கிடுமே மகிழ்வுடன் மகிழ்வுடன் தொழுதிடுமே முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முழங்கிடுமே மகிழ்வுடன் மகிழ்வுடன் துதித்திடுமே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் உம்மை தொழுதிடுவேன் என் ஆயுள் முடியும் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயக நீரே ஜியம் ராஜியம் அருள திரும்பவும் வருவேன் முடிவில் அராஜ்யம் முடிவில் ராஜியம் அருள திரும்பவும் திரும்பவும் வருவேன் ஆயத்தமாய் ஆயத்தமாய் அனுதினம் அனுதினம் வணங்கிடுவேன் ஆயத்தமாய் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் அனுதினம் வணங்கிடுவேன் ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயக நீரே வேந்தனும் ஆராதனை வேந்த ஆராதனை நாயக நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயக
என்று மங்களை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மகனை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேல் படிப்புக்கு போக ஸ்காலர்ஷிப் காத்திருக்கிற ஒருத்தருக்கு அந்த மேல் படிப்புக்கான அந்த பணம் அந்த ஸ்காலர்ஷிப் தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழுமையாக நித்தியமான ஆண்டவருக்கு நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவோமா? நித்தியமானவர் அவர், நித்தியமானவர் ஆண்டவரே, ஆண்டவரே நித்தியமானவர், ஒருவரே நித்தியமானவர், இயேசு கிறிஸ்து மூவர் இறைவன் அப்பா தந்தை தூய் ஆவியானவர், நிலையானவர் அவர், நிலையானவர் நித்தியமானவர், அவருக்கு நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? வார்த்தையின் வடிவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையில் பாடு, நம்பிக்கையில் பாடும். ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு தடவை நற்கனை ஆண்டவர் முன்னால் மனமாற நம்பிக்கையோட முழந்தால் படியிட்டு ஒரு தடவை நற்கனை ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டேனா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்றுக்கிட்டேனா, அந்த நம்பிக்கை நிமித்தம் உன்னை குணப்படுத்துவார், உன்னை நலமாக்குவார். அந்த நம்பிக்கை நிமித்தம் ஒரு தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று வார்த்தையிலிருந்து அல்ல வாழ்க்கையின் வழியாக ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன். அன்னைக்கு நிற்க உன்னுடைய புலம்பல், அன்னைக்கு நிற்க உன்னுடைய அழுகை, நம்புகிறேன் வாழ்க்கையிலிருந்து சொல்லு. உனக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை தடையாக இருக்கலாம், சம்பளம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்படுறவளாக இருக்கலாம் நோயாளியாக இருக்கலாம், குழந்தைக்கு பிரச்சனையாக இருக்கலாம், என்றைக்கும் குழந்தைக்கு நோயாளியாகவே அந்த குழந்தை இருக்கலாம். வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் இன் யுவர் லைஃப், கல்யாணம் எவ்வளோ சிந்திச்சு அந்த திருமணம் நடக்காமே இருக்கலாம், பலவித தடைகள் குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், பலவித தடைகள் ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன். ஒரு தடவை வாழ்க்கையில் ஆண்டவரே உன்னை நான் நம்புகிறேன். நடக்கிறது நடந்துட்டு போகுது, நடக்கலைன்னா நடக்காமல் போகுது. ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன். முழுமையான நம்பிக்கையை கொடுத்து பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நித்திய ஸ்துதிக்குரிய
கருணைக்கு பக்தியாயாரதனை இதிசெய்யும் புரியும். இரக்கத்தின் ஜெபமாலைக்கு இரக்கத்தின் அன்னை அழைத்து பாடுவோமா? இரக்கத்தின் திருத்தூதர்களை அழைத்து பாடுவோமா? இரக்கத்தின் ஆண்டவர் இவர்கள் வழியாக எங்கள் பரிந்துரை வழியாக ஆசீர்வதிங்கள். ஜெபிப்போமா. வாழ்க வாழ்க அம்மா மரியே, வாழ்க திருத்தூதர்களே, புனிதர்களே, வாழ்க மரியே, வானத்தூதர்களே எங்களுக்காக மன்றாடுங்கள், பாதுகாவலாக இருங்கள். வாழ்க வாழ்க ஜெபமாலை கரங்களில் எடுத்து இரக்கத்தின் ஜெபமாலைக்காக இஸ்வரன் பார்ந்தவர்களே, நான் சொல்லித்தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டீர், காயப்பட்டீர், உம் காயங்களால், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும், நீர் சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும், என் பாவங்களையும், என் முன்னோரின் பாவங்களையும், என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும், மன்னித்தருளும், உம் உயிர்ப்பின் வல்லமையால், உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை, தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும், என்னில் பொழிந்தருளும். ஆமென், ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும், என்னையும், என் குடும்பத்தாரையும், என் குடும்பத்தாரையும், மிகவும் நெருக்கமானவர்களையும், மிகவும் நெருக்கமானவர்களையும், என்னை வெறுப்பவர்களையும், என்னை வெறுப்பவர்களையும், நான் வெறுப்பவரும், நான் வெறுப்பவரும், என்னை காயப்படுத்தியவரும், என்னை காயப்படுத்தியவரும், நான் காயப்படுத்தியவரையும், நான் காயப்படுத்தியவரையும், நற்கருணைநாதர், நற்கருணைநாதர், இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும், அன்னை மரியாவின், அன்னை மரியாவின் அமலோர் பைதயத்திற்கும், அமலோர் பைதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி, எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி, புதுப்பித்து, புதுப்பித்து, சுகமாக்கி, சுகமாக்கி, எங்களுக்கு, எங்களுக்கு அற்புதங்களை தாரும், அற்புதங்களை தாரும். ஆமென், ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால், உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண், வாழ்வின் ஊற்றுக்கண் ஆத்மாக்களுக்காக, ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது, பொங்கி எழுந்தது, அனைத்து உலகத்திற்காக, அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல், இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டது, வாழ்வின் ஊற்றே, வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால், அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து, அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து, உம்மையே, உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி, எங்கள் மேல் பொழிந்தி, இயேசுவின் இதயத்திலிருந்து, இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக, இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக, எங்களுக்காக பொங்கி எழுந்த, பொங்கி எழுந்த இரத்தமே, இரத்தமே, தண்ணீரே, தண்ணீரே, நானும் மீது, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நானும் மீது, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நானும் மீது, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருகும், உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேறிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோருமிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின்
தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 10 மணியை உங்களுடைய குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடு ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக ஒப்புக் கொடு ஜெபியுங்கள். ஆண்டவர் படைத்த அந்த குட்டி திருச்சபை ஒப்புக் கொடு ஜெபியுங்கள். அங்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் இருந்ததற்காக, அங்கு செய்யக்கூடாத தீமைகளை செய்ததற்காக மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே என்னுடைய கடமையை தவறியதாலும் சொல்லாலும் செயலாலும் என்னோட பாவம் செய்ததனாலும் மன்னிப்பு வேண்டி, சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன், உன்னுடைய குட்டி திருச்சபை ஒப்புக் கொடுத்து, உன் குடும்பத்தினரை ஒப்புக் கொடுத்து, சொல்லால் செயலால் சிந்தனையால் காயப்படுத்தியதற்காக, கடமையை தவறி காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போமா. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போமா. இரு கரங்களையும் உயர்த்தி ஜெபிப்போமா. கொஞ்சம் வலியோட குடும்பத்துக்காக ஜெபிப்போமா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. எழுந்து நிற்போமா. இந்த 10 மணியை எழுந்து நின்று சொல்லுவோமா. எழுந்து நின்று இந்த 10 மணியை சொல்லும் பொழுது, இயேசுவின் பார்த்தவர்களே, ஒரு சாட்சியம் இப்பொழுது எழுதி தரப்பட்டது. சார்ல்ஸ் இவாஞ்சலின் என்னும் குடும்பம், அவருடைய மகன் ஜொனாதன், அந்த குழந்தையை இந்த தாய், இந்த பெண் கருவிலே தாங்கியிருந்ததை தெரியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சாப்பிடக்கூடாத சில விஷயங்களெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில டைம் அந்த பைனாப்பிள் இல்லை பப்பாயா, அது மாதிரி பொருளெல்லாம் இந்த குழந்தைக்காக, இவங்க குழந்தை வயிற்றில் இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ட பிறகு தான் இவங்களுக்கு தெரியுது இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்றது. குழந்தை கருவில் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றதே தெரிய வந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதனால் இந்த குழந்தை, இது பிறந்து இந்த குழந்தைக்கு வெயிட்டும் கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு லாஸ் ஆஃப் வெயிட். ரெண்டு, இந்த குழந்தை எக்ஸேமா, அதாவது இந்த குழந்தையினுடைய ஸ்கின்னில் எல்லாமே தடிப்பு தடிப்பு தடிப்பாக இருந்தது. உடம்புல எல்லாமே தடிப்பு தடிப்பாகவே இருந்துச்சு. இந்த குழந்தைக்காக கண்டினியூஸாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இதனுடைய விடுதலைக்காக. அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருந்த பொழுது இவர்கள் அந்த குழந்தைக்கு தீர்த்தமும் எண்ணெயும், பிளஸ்ட் ஆயில் அண்ட் பிளஸ்ட் வாட்டர், இதை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டருடைய மருந்து சிகிச்சை எல்லாம் இருந்த பொழுதும் நம்பிக்கையோடு இவர்கள் பயன்படுத்திய இந்த எண்ணெய், இந்த தண்ணீர், இந்த குழந்தைக்கு 9 மாதம் ஆவறதுக்குள்ளேயே முழுமையான விடுதலை கொடுத்து அந்த குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். சிலன் பார்ந்தவர்களே, நம்மளுடைய கரங்களில் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபஸ்ட் எய்டாகவே இருக்குது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையின் இல்லாமதுனால தான் நம்ம பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட போவோம், பெரிய பெரியவங்க கிட்டலாம் போவோம். நம்பிக்கையோடு பயன்படுத்த வேண்டிய சின்ன சின்ன பொருட்கள் இருந்தாலே போதும். நான் ரீசெண்டாக இங்கே போன பொழுது நினைக்கிறேன், ஏதோ ஒரு கோயிலில் தான் போயிருந்தேன், பங்கல தியானத்துக்கு போன பொழுது, அங்கே இங்கே எல்லா ஒரு நைட் விஜிலுக்கு வர ஒரு ஃபேமிலி, தேர்ட் சண்டேக்கெல்லாம் வர ஒரு குடும்பம், அங்கே பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நம்மளுடைய ஸ்மைலிங் ஜீசஸ் ஃபோட்டோ காலி ஆயிடுச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. சின்னமாயி திரும்ப வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஸ்மைலிங் ஜீசஸ் ஃபோட்டோ இவங்க வாங்கி யாருக்கோ கொண்டு போய் கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ அந்த வீட்டில் வச்சு அந்த குடும்பத்தில் பெரிய மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இயேசுனுடைய அந்த ஃபோட்டோ இங்கே வாங்கிட்டு போயிருக்காங்க, ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இயேசுனுடைய முகம், அந்த இயேசுனுடைய அந்த முகம், அந்த படம் அந்த குடும்பத்தில் பெரிய மனமாற்றங்களை தந்திருக்கு அப்படின்னு அதை நாங்கள் நைட்ரஜில் வந்து சாட்சியம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. சில அன்பார்ந்தவர்கள், சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், இது இருந்தாலும் நம்ம ரொம்ப தூரம் விலகி நிற்கிறோம். சொரூபத்தை வைக்க மாட்டோம், வீட்டில் ஃபோட்டோ இருக்காது, திருஇறுதி ஆண்டவருடைய படம் இருக்காது, நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இல்லாததுனால பெரிய பெரிய விஷயம் செய்வீங்க. இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படிப்பாங்க ப்ளஸ் டூ பசங்க, இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படிப்பீங்க டென்த்து காலேஜ் பசங்க, ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு அருள் இருந்த மாதிரியே சொல்லிட்டு ஜெபிக்கலாம், ஜெபிச்சுட்டு படிக்கலாமே, ஒரு சிலுவை போட்டுட்டு ஜெபிச்சு படிக்கலாமே, பாருங்க சின்ன விஷயம் தான் அது. அதுக்கு 1 நிமிஷம் எடுக்குமா, 2 நிமிஷம் எடுக்குமா, கிடையாது.
ஒரு பைபிள் வசனம் வாசிச்சு அப்புறம் படிப்போமே கிடையாது. இது தலையில் இந்த இவ்வளோ பெரிய புக்கை ஏற்றி ஏற்றி எல்லாம் படிப்பாங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு படிச்சுப்பார். அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேருந்து படிச்சுப்பார். வெளியே சைக்கிள் எடுத்துகிட்டு போறியா, பைக்கில் எடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு போறியா, ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு செஞ்சுப்பார். நம்பிக்கை சில பந்தர்களே, இந்த நம்பிக்கை வாழ்வாக மாறணுது, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலில் மாறணும். அப்படி இல்லாத நிமிடங்களை நினைத்து மன்னிப்பு வேண்டி நம்முடைய குடும்பம், நம்மளுடைய நம்பிக்கையின் வாழ்க்கை, குடும்பத்தில் ஜபம் இல்லாத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிக்க முடிவெடுத்து குடும்ப ஜபமாலைக்காக குடும்பத்தில் ஜெபிக்க, தனிப்பட்ட ஜபமாலைக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க மறந்திருந்தால் குடும்ப ஜபமாலை தனிப்பட்ட ஜபம், குடும்பமாக பைபிள் வாசிக்கிறது, தனியாக பைபிள் வாசிக்கிறது, இது எதுவுமே இல்லைனா மன்னிப்பு வேண்டுவோம். இது இருந்தால் இது அதிகரிப்பதற்காக ஜெபிப்போமா. உங்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்திலே இருக்கும் ஜபங்களையும் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், செய்ய தவறினோம், குடும்பத்திலே ஜெபிக்க தவறினோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே ஜெபிக்க முடிவெடுக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீது எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணியில உங்களுடைய ஒரு கருத்தை ஒப்பு கொடு ஜெபிப்போமா. ஏதாவது ஒரு கருத்தை மனசுல வைங்க, ஒரே ஒரு கருத்து. அந்த ஒரு கருத்தை இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், உன்னுடைய இரக்கம் இல்லைன்னா இது எனக்கு நடக்காதுன்னு தெரியும், உனது இரக்கத்தால் இதை பெற விரும்புகிறேன். ஆண்டவரே உமது இரக்கத்தால் என்னுடைய தகுதி அல்ல, பை யுவர் மெர்சி I would like to receive it. ஒரே ஒரு கருத்தை வைத்து, ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து இன்றைக்கி 3rd நைட் விஜிலில் நான் ஜெபிச்சுட்டு போன இந்த கருத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை வைத்து சாட்சியம் சொல்ல வைப்பார். விசுவன் பார்ந்தவர்களே நம்பிக்கையோடு ஜெபிச்சு பாருங்கள், நம்பிக்கையோடு ஜெபிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீ ஜெபிக்கிற ஜபம் சிலையும் 10 அப்புறம் உனக்கு பதில் வரலாம், அப்போ அந்த டைமில் உனக்கு போதுமா இருக்கும். அதனால் ஜெபிக்கின்ற ஒரு ஜபமும் வீணாகாது, ஜெபிக்கின்ற ஒரு ஜபமும் வீணாகாது. ஒரு ஜபமும் நீ இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு ஜபம் வீணாகவே ஆகாது. அது உன் வழியாக ஆசீர்வதிக்கப்படும், இல்லைனா உன் பிள்ளைகள் வழியாக அந்த ஆசீர்வாதம் கிடைச்சி தீரும், அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து, நித்திய பிதாவே முதனேச மகனும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போமா. இந்த 10 மணியில உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிங்க.
யுவர் ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங். அது அப்பா தரணும், ஆண்டவர் தருவார். உங்களுடைய பொருளாதாரம், அது வேலை வழியாக இருக்கலாம், பிஸ்னஸ் வழியாக இருக்கலாம், ஏதாவது விற்று பெறுவதாக இருக்கலாம், எதுவுமாக இருக்கட்டும். இல்லைன்னா உனக்கு கையில் காசு வருது, ஆனால் அந்த கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஏதாவது விதத்தில் மெடிசனுக்காக இல்லை ஏதாவது ஒரு செலவு, ஒரு மொபைல் வாங்கியிருப்பேன் ஆனால் அந்த மொபைல் தொலைஞ்சி போச்சு, இல்லை அந்த மொபைல் ஏதாவது தண்ணியில் போச்சு, ஏதாவது பொருள் வாங்கியிருப்பேன் அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம், பயன்படுத்துகிற ஆனால் அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. இப்படி பொருளாதாரத்தில் நமக்கு பின்னடைவு வருகிறது, செலவு அதிகமாகவே வருது, சேமிப்பு என்பது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் உன்னுடைய பொருளாதாரத்தை ஒப்பு கொடுத்து, பொருளாதாரத்தை ஒப்பு கொடுத்து, ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்காக உன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்காக ஒப்பு கொடுத்து, பொருளாதாரத்தின் மீது ஆண்டவர் இரக்கமைக்க ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். உட்காருவோமா, அமர்ந்த ஜெபிப்போமா. இந்த பத்து மணியில் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, தியானமயத்தை அன்பு செய்கிறவர்கள் நீங்கள் என்பதை தெரியும். அதனால தியானமயத்தினுடைய தேவைகள், அதனுடைய ஜபங்கள், குறிப்பா மூணு ஸ்பெஷல் தியானங்கள் வருது. இந்த மூன்று ஸ்பெஷல் தியானங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒன்று, ஏப்ரல் 5, 6, 7 வருகின்ற திருவிழா, அது அவ்வளோ சாதாரணமல்ல, எவ்வளோ தயாரிப்பு அதுக்கு பின்னால் இருக்குது. அதனால் அந்த மூன்று நாட்கள் வருகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிங்க. அதற்கான எல்லா தயாரிப்புகளும் ஜெபிங்க. அதற்கான தேவையான பொருளாதாரம், ஸ்பான்சர், ஏன்னா நம்ம அன்றைக்கி அது மூணு நாளுமே சேர்த்து ஒரு 6,000 பேர் 7,000 பேருக்காவது நம்ம இங்கே உணவு தயாரிக்கிறோம் மூணு நாள். அப்போ அத்தனை பேருக்கு அதனுடைய ஸ்பான்சருக்காக, அது பொருளாதாரத்திற்காக ஜெபிங்க. இஸ்வரன் பார்ந்தவர்களே, நம்மளுடைய ஏப்ரல் 21 திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு நாள் தியானம் இருக்குது. நிறைய பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, திருமணம் ஆகாத ஆனால் திருமணத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு நாள் தியானம் வைக்கிறோம். அது நல்ல முறையில் அந்த தியானம் நடக்கணும் என்றும், அதன் வழியாக பலர் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், அடுத்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ற பைபிளினுடைய அடிப்படையில் ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு ஞானம் வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மூணாவது, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கான ஒரு தியானம் மே 5 நடக்குது. 4 தங்கி நடத்துகிற தியானம். சிலன் பிறந்தவர்களே, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய ஸ்கூலில் படிக்கிற பசங்க, உங்களுக்கான நடக்கிற அந்த தியானம், நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி 18, 20, 25 வயசில் கம்ப்ளைண்ட்ஸில் ஃபாதர்ஸ் கிட்ட வரீங்க. உங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயசில் இந்த ஞானத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்க. இப்போ இந்த மூன்று ஸ்பெஷல் தியானங்களையும் ஒப்பு கொடுப்போம். மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் எல்லாமே கண்டினியூஸாக தியானம் இருக்குது. அந்த தியானங்களை எல்லாமே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குறிப்பாக நம்மளுடைய டீமினுடைய அந்த உடல் ஆரோக்கியம், எனக்கு தொண்டை வலிச்சுக்கிட்டே தான் இருக்குதோ, இது இந்த தியானம் முடிஞ்ச உடனே 9:51 இருக்கணும், செயின்ட் ஜோசப் சர்ச்சில் இருக்கணும் காலையிலேயே. இஸ்லாம் பார்ந்தவர்களே, அதனால் இந்த தியானங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ஜபங்கள் தேவைப்படுகின்றது. மார்ச் மாதம் முழுக்க தியானங்கள் உண்டு, பல பங்குகளில் போகிறோம். அப்போ இந்த இறை செய்தியை கொண்டு போகும் பொழுது எல்லா விதமான தடைகள் வரும், சாத்தான் சும்மா இருக்காது. அந்த செய்தியை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யும் அது. அதனால் உங்களுடைய ஜபங்கள் தேவை. எல்லா ஒரு தியானமயத்தையும், நம்முடைய எல்லா தியானங்களையும் ஒப்பு கொடுத்து, இந்த தியானங்கள் வழியாக மனமாற்றங்கள், நோயிலிருந்து விடுதலைகள்,
கட்டுகளில் இந்த விடுதலைக்காக ஜெபிப்போமா. இந்த 10 மணி ஒப்பு கொடுத்த இந்த தியான மையத்திற்காகவும் இந்த தியான மையத்தினுடைய எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற நீங்க உங்ககிட்ட இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் நடக்கிற எல்லா தியானங்களையும் ஒப்பு கொடுத்து நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் அப்பா பிதாவே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே தூய அன்பரே தூய அடிவில்லாதவரே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீது அகில உலகின் மீது இரக்கமாயிரும். சொல்லி தருகிறேன் கடைசி ஜபம். என்பின் சொல்லவும் நித்திய பிதாவே நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே குறைவில்லா மனதுருக்கமுடைய எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உமது சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும் அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமுமாகும் இரக்கமுமாகும். ஆமென் 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 ஆமென். எழுந்து நிற்போம். நம் முதலில் பாடியதே பாடலை பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே என்பதை உறுதியாக பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். எழுந்து நில்லுங்க. எக்ஸசைஸ் தான், ஏன்னா நல்லா 3 மணியிலிருந்து 4 மணி வரை 4:30 அப்படின்றது சோர்வடைகிற நேரம். எல்லாருமே சோர்வடைகிற நேரம், அதனால் சோர்ந்துடாதீங்க. அதனால் சாதாரணமாக நம்ம உட்காந்து நிம்மதியாக கண்களை மூடி ஜெபிக்க சொல்லுவோம், பாட சொல்லுவோம். ஆனால் அப்படி பாடும் பொழுது நல்ல பாட்டாக இருக்குது, சிலவங்களுக்கெல்லாம் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது. அதனால தான் எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆராத நாயகன் நீரே என்பதை உறுதியாக பாடுவோமா? ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உன்னை தொழுதிடுவே உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே உம்மை நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே ஆயிரம் பேர்களில் ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே என்று தொழுதிடுவே ஆராதனை நாயகன் ஆரா
ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும், முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழ்வுடன் மகிழ்வுடன் தொழுதிடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடும், முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழ்வுடன் மகிழ்வுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனோ, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திருபவம் வருவேனே. முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திருபவம் வருவேனே. ஆயத்தமாய், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனம், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை நாயக நீரே, நீரே நீரே நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே, நீரே நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அபிஷேகம், விண்ணிலிருந்த அபிஷேகம், விண்ணிலிருந்த அபிஷேகம், விண்ணகத்திலிருந்த அபிஷேகம், தூயாவின் அபிஷேகம், விண்ணகத்திலிருந்த அபிஷேகம், விண்ணகத்திலிருந்த அபிஷேகம். விட்டுடாத, விட்டுடாத, விட்டுடாத. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விண்ணகத்திலிருந்து, விண்ணகத்திலிருந்து அபிஷேகம், அபிஷேகம். காலை எழுந்திருக்கும் பொழுது அந்த அப்போ இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற அந்த ஏர், அந்த காற்று வழியாக அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை. இந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலையின் காற்று, அந்த காற்றின் வழியாக அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை. இந்தாண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பிசிஓடி ப்ராப்ளம் விடுதலை. இந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெட்டாலிக் டேஸ்ட் வாயில் வந்து எப்பவுமே ஒரு ஒரு மெட்டலினுடைய ஒரு டேஸ்ட்டு விடுதலை. தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்று கேட்ட ஒரு சாட்சியம், அதிகமாக அந்த கொரட்டை விடுற அந்த ஒரு நோய், அது ஒரு தொந்தரவு அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும். அப்படி
ஒருத்தருடைய சாட்சியம் என்று இருந்தது. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. பல வருடங்கள் 20, 25, 30 வருடங்கள் அவங்களுக்கே தெரியாது. அவ்வளவு வருடங்கள் ஆண்டவர் விடுதலை தந்தார் என்று கேட்டு அதை கேட்டதனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நிமித்தம் 3 பேருக்கு from the healing excessive snoring விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹிப்போன் இடுப்பு எலும்பு நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வலியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வயிறு சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குளுக்கோமா நோயாளி ஒருத்தரை விடுதலை, முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். குளுக்கோமா நோயாளி ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தசை பிடிப்பு நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். excessive hair falling adhigama mudi poliyudu vidudala nandavar aashirvadikkindar ishvara 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 hallelujah 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 vertigo prabhatil vidudala nandavar aashirvadikkindar adikadi thala sutti vidringa vidudala nandavar aashirvadikkindar udal pagudiyile katti irukkira 8 perukku vidudala nandavar aashirvadikkindar udal pagudiyile pala idangala katti irukkira 8 peru vidudala nandavar aashirvadikkindar அது மலிஷியஸானதாக இருக்கலாம், அல்லாததாக இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம், அல்லாததாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு அது ஒரு பயம் இருக்கு. 8 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. மதி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய பெயருடைய பாதியா இருக்கலாம், மதி என்று நீ அழைக்கப்படுகின்றாய். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். சேகர் என்றொரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிவகுமார் என்றொரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஜாலி என்றொரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். சந்தீப் என்றொரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஷாரன் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நன்றி, 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 நன்றி ஆண்டவர், நன்றி. மெய்தியாக முழந்தால் படிடுவோமா? மான்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோமா? முழந்தால் படிடுவோம், மான்புயர் கீதம் பாடுவோம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, மறந்து விடாதீர்கள், நம்பிக்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும் நம்பிக்கை, ஒரு செகண்ட் போதும் அந்த நம்பிக்கை, ஒரு செகண்ட். இஸ்லன் பார்ந்தவர்களே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 38 வருடங்கள் அந்த பிரச்சனையில் இருந்த ஒருத்தன், நோயில் இருந்த ஒருத்தன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை நலமாக்கணுமா அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு ஆசை இருக்குது, நலமாக வேண்டும் என்ற ஆசை இருக்குது. ஆனால் சில டைம் சில விஷயங்களை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல. நிறைய பேர் இதில் நம்மெல்லாம் பாவிகளாக இருக்க காரணம், நமக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசை இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய இன்பங்களிலிருந்து வெளியே வரணுன்ற ஆசை எங்கேயோ தங்கி கிடக்குது. பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு உண்மையாகவே நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய இன்பங்களிலிருந்து வெளியே வர சில டைம் நம்மளால் முடியலை. பாவத்திலிருந்து வெளியே வந் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இன்பங்களை என்னைக்கு நீ வெறுக்கிறையோ அன்னைக்கு தான் அந்த பாவத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். அப்போ பாவத்தை மட்டுமல்ல அந்த பாவத்தினுடைய சுகங்களையும் வெறுக்கும் பொழுது தான் ஒரு பாவத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். 38 வருடங்கள் அந்த வேதனையில் இருந்த அந்த மனுஷன் 38 வருடமாக இருந்தான். அவங்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உன்னை நலமாக்கணுமான்றார், நலம்பெற விரும்புகிறாயா? அவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். சிலன் பார்ந்தவர்களே, சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாததுனால தானே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால் ஆண்டவர்கிட்ட முழுமையாக விட்டு கொடுத்துருங்க, முழுமையாக விட்டு கொடுத்துருங்க. உங்களுடைய மனசு சரியாக சிந்திக்கட்டும், உங்களுடைய நாக்கு சரியாக பேசும்.
அவர்களுடைய ஆன்மா சரியாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து மண் பேர் கீதம் பாடி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இந்த பாவத்தை தூக்கிட ஆண்டவரால் முடியும். திரும்பி வா, திருந்தி வா மகனே மகளே, இதை தூக்க ஆண்டவரால் முடியும் நம்பு. சில சில ஜபங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க ஆண்டவரால் முடியும் நம்பு. அது இன்றைக்கோ என்றைக்கோ என்றைக்கோ ஆண்டவரால் முடியும்னு நம்பு. கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்ய ஒரு நிமிஷம் முடிவிடு. ஒரு நிமிஷம் இந்த நம்பிக்கை மனுஷங்கிட்ட ஒன்று அழகாக கொண்டு போகும். அப்போ நம்ம வேறு எந்த பிரச்சனைக்கும் சண்டைக்கு போகவே மாட்டோம், எதுக்குமே போக மாட்டோம், எங்கேயுமே போகும். ஒரு சேருக்கெல்லாம் சண்டை போடுறோம்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காகலாம் சுயநலமாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா சின்ன விஷயங்களுக்கு எவ்வளோ சுயநலமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுயநலமாக இருக்கும். எப்படிங்க இந்த நம்பிக்கையில் இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும்? ஆண்டவர் எல்லாமே தானே தந்தார், கம்ப்ளீட்லி கேவ். அப்படிப்பட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த சண்டை போட்டுருங்க, சின்ன சின்ன சீட்டுக்கு எல்லாமே. அதனால் எல்லாமே ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நன்றியோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாடுவோம் மான்பியர். பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ்நரில் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி சொல்லி பாடுவோமா?
வாழ்க 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 கன்னி தாயே அம்மா மரியே வாழ்க மரியே திருத்தூதர்களே புனிதர்களே வாழ்க வானத்தூதர்களே வாழ்க பலிப்பீடங்களே வாழ்க மரியே கிறிஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தொய்யாவியின் பேராலே ஆமென்.